நல்ல ஆரோக்கியமா அறிவாளியா குடும்பத்து மேல பாசம் உள்ளதாவும் இருக்கும். அதனால அந்த தாய்க்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு தெரியுமா? பிரசவ காலத்துல அதிக உதிரப்போக்கு ஏற்பட்டு தாயோட உயிருக்கே ஆபத்து ஏற்படுறது உண்டு. அந்த நிலைமை உடனே தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு வர்றதில்ல. தெரியுமா? இரத்த சோகை, மார்பு புற்றுநோய், சினைப்பை புற்றுநோய், இந்த நோயெல்லாம் தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்களை அண்டவே அண்டாது. அது மட்டும் இல்லாமல் தாய்மார்களை ஊழச்சதை போடாமையும் தடுக்குது. இவ்வளவு நன்மை தரக்கூடிய தாய்ப்பாலை நாம் குழந்தைக்கு தராமல் இருக்கிறது நல்லா இருக்குமா? நல்லா யோசனை பண்ணி பார்த்து ஒரு 2 வயசு வரைக்குமாவது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுங்க. அதனால் உங்கள் வீட்டுக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. இவ்வளவு சிறப்பு மிக்க தாய்ப்பால் சட்டப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கா டாக்டர்? சட்டப்படி பாதுகாக்கப்பட்டுள்ளது. 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு செயற்கையான டின் உணவுகளையோ அல்லது மற்ற உணவுகளையோ ஃபீடிங் பாட்டில் அல்லது ரப்பர்களை உரிய காரணமின்றி சிபாரிசு செய்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை அல்லது மற்றும் ₹5000 அபராதம் விதிக்கப்படுகிறது. தாய்ப்பால் குடிப்பது குழந்தையின் உரிமை, அதற்கு துணை நிற்பது நம் அனைவரின் கடமை. சீம்பால் கொடுத்திடுங்க, நோய்களை விரட்டிடுங்க. தாய்ப்பால் கொடுத்திடுங்க, தாய் நாட்டை காத்திடுங்க. சுத்தமான பாலாகும், சுகாதாரமானது, எளிதில் குழந்தைக்கு ஜீரணிக்கக்கூடியது. சீம்பால் கொடுத்திடுங்க, நோய்களை விரட்டிடுங்க. தாய்ப்பால் கொடுத்திடுங்க, தாய் நாட்டை காத்திடுங்க.